இன்றைய எஸ்ஏஹெச் நேச்சுரல் லைஃப் வீடியோ. நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்க சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே இப்போ எல்லாருமே இரவு நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி அதிகமாக பார்க்குறது, லேப்டாப் அதிகமாக பார்க்குறது, சிஸ்டம் அதிகமாக பார்க்குறது, நம்ம ஃபோனு இருக்கு இல்லைங்களா அது நிறைய நேரம் பார்க்குறது, இது நிறைய நேரம் இதெல்லாம் எல்லாருமே பார்க்குறதுனால கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பவர் கம்மி ஆகிற மாதிரியே ஃபீல் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், குழந்தைகள்னு எடுத்துகிட்டா ஒரு 5 வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வை கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர்கிட்ட போய் இப்படி கண் பார்வை கம்மியாக இருக்குது, எதுவும் கொஞ்சம் பார்க்க முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணுறதுக்கு போவோம் குழந்தைகளை கூப்பிட்டுட்டு. அப்போது டாக்டர் சொல்லுவாங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் கண்ணாடி போட்டோனாக்கா கொஞ்சம் சரியாயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்ணாடியை கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் போடுவோம், கண்ணாடி போடுவோம், கழட்டிடுவோம். அப்புறம் அது குழந்தைங்க பெருசாக ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னி திரும்பவும் அந்த பார்வை வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரியே இருக்குங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னனாக்கா, இப்போல்லாம் நிறையா நான் முதலே சொன்ன மாதிரி டிவி பார்க்குறது, செல்ஃபோனை பார்க்குறது, சிஸ்டம்மை பார்க்குறது, இதனால வந்து அந்த பார்வை திறன் வந்து கம்மியாகிட்டே போகிறது நம்ம பார்க்குறாங்க. இப்போ கண் பார்வை நல்லா இருந்து கண்ணாடி போடாதவங்க கூட அதிக நேரம் செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறதுனாலையும் கண்ணில் ஒரு மாதிரி பெயின், ஸ்ட்ரெயின் இந்த மாதிரியெல்லாம் ஆகிறது நம்ம பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசனில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து டாக்டர்கிட்ட போக மாட்டோம். முடியாத பட்சத்தில் கொஞ்சம் டாக்டர்கிட்ட போய் ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போவோம். ஆனால் அது வந்து தேவையில்லாத விஷயம்தான். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, லேப்டாப்பை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கூட முடிஞ்ச அளவுக்கு வேலை முக்கியம்தான், அது விட ரொம்ப முக்கியம் வந்து நம்மளோட கண் பார்வைங்க, கண்ணும் கூட. அப்போ வந்து நம்ம கண்ணுக்கும் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இப்போது 6 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு பார்க்கணுங்க. சரிங்க, இப்போது முடியாத பட்சத்தில் வந்து டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னாக்கா டாக்டர் ஒரு சில டாக்டர்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்க. அதாவது கண்ணாடி போட வேண்டாங்க, ஆப்ரேஷனுக்கு போக வேண்டாம், சில நான் மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறேன், ஆயில்மெண்ட் சொட்டு மருந்து கொடுக்குறேன், அது ட்ரை பண்ணுங்க, நல்லா இருந்தால் விட்டுருங்க, இல்லாட்டினானாக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில டாக்டர்லாம் அட்வைஸ் பண்ணியும் அனுப்பிச்சுடுவாங்க. கொஞ்சம் மோசமாக இருக்கிற சூழ்நிலையில் வந்து இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் கண்ணாடி போடணும், இல்லை ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ முடியாத பட்சத்தில் நம்ம வந்து என்ன செய்வோம், கண்ணாடி போட்டுக்குவோம், ஆப்ரேஷனும் பண்ணிப்போம். ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு 75% நல்லா இருக்கு, 50% நல்லா இருக்குங்கிறவங்க வந்து அவங்களும் போய் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது தேவையில்லாமல் கண்ணாடி போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா, ஆப்ரேஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம கண்ணை வந்து பார்த்துக்கணுங்க, அப்போ வந்து நல்லா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க, இதெல்லாம் வந்து முடியாதுங்க. இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் வந்து சில அட்வைஸ் எல்லாம் பண்ணுறாங்க, மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. சரிங்க, அதுவும் வாங்கிக்கலாம். சில விஷயங்கள் வந்து நம்ம வீடுகள்லேயே கூட ட்ரை பண்ணலாங்க. இப்போ டாக்டர் கூட சொல்லுவாங்க, நல்லா சத்தான விட்டமின்ஸ் சாப்பிடுங்க, விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸு, வெஜிடேபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆகாரங்கள்லாம் சாப்பிடுவாங்க. அதுக்கு மேலும் சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறது? இப்போ நான் ஒரு சில ரெமிடி உங்களுக்கு சொல்கிறேங்க. முடிஞ்ச அளவுக்கும் டெய்லி தலையில் வந்து கொஞ்சம் மசாஜ் கொடுக்கறது நல்லதுங்க. காரணம் நல்ல ரத்த ஓட்டம் இருக்குங்க. அதே போல் வந்து இப்போ டெய்லி தலைக்கு வந்து மசாஜ் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்து வாரத்துக்கு ஒரு தடவைனாவது தலைக்கு வந்து மசாஜ் கொடுக்கணுங்க. தலைக்கு வந்து மசாஜ் கொடுக்கும்போது தேங்காய் வச்சு மசாஜ் பண்ணலாம், நீம் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணலாம், நீலபிருங்காந்தி ஆயில், துர்துர பத்ராதி, குந்தலகாந்தி இந்த மாதிரி ஆயில்களை வச்சு தலைக்கு மசாஜ் கொடுக்கறதுனால ரத்த ஓட்டமும் நல்லா இருக்கும், நம்ம ஒரு நல்ல ஃப்ரெஷ் எனர்ஜியாகவும் ஃபேஸ் பண்ணுவோம். அதே போல் கண்ணுக்கு நல்ல ஒளி கிடைக்கிறதும் பார்க்கலாங்க. அந்த ஸ்ட்ரெயின், ஒரு கஷ்டமாக இருக்கிறது, கண்ணில் ஒரு வலி அதெல்லாம் கூட போகிறது பார்க்கலாங்க. சரி, இதுக்கும் மேற்கொண்டு என்ன அப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னனாக்கா நான் சில ஹர்பல்ஸ் சொல்கிறேங்க. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது கூட சொல்கிறாங்க. இந்த நம்ம நாட்டு மருந்து கடையிலையெல்லாம் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் சொல்கிற ஹர்பல்ஸ் கிடைக்கும். கையாலினி, கருவேலினி, கருவேப்பிலை கிடையாதுங்க, கையாலினி, கருவேலினி
இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கடுக்காய் அதையும் சேர்த்திக்கணுங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு 30-30 கிராமுக்கு எடுத்துக்கலாம். கடுக்காய் 30 கிராம், அதே போல் கற்றாழை அதுவும் 30 கிராம் எடுத்துங்க. இதெல்லாம் நல்லா வந்து அரைச்சு ஒரு மாதிரி ஒரு உருண்டா ஒரு கையில் பிடிச்ச ஒரு கொலக்கட்டை பிடிச்சா எப்படி இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு கெட்டி பதத்தில் வந்து உருண்டை மாதிரி பண்ணி அது ஒரு துணியில் போட்டு மூட்டை மாதிரி கட்டிக்கணுங்க. கட்டிட்டு அந்த மேல் பாகத்தில் கொஞ்சம் நெய் தடவி விட்டு அந்த மூட்டையை வந்து கொஞ்சம் இளம் சூடு செஞ்சு நம்ம கண்ணில் ஒத்தனம் கொடுத்துட்டு வர்றதுனால கண்ணு ஒளி வந்து நல்ல பிரகாசமாக தெரியுங்க. அதே போல் இன்னொன்று சொல்கிறேங்க நான், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நாட்டு மருந்து கடையிலெல்லாம் கிடைக்கும், சிறு கருஞ்சீரகம்ங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மருதம் பட்டை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கருவேப்பிலையும் கூட அதில் சேர்த்திக்கலாங்க. இந்த இதையும் நல்லா அரைச்சு அதையும் மூட்டை மாதிரி கட்டி வெள்ளை துணியில் மூட்டை மாதிரி கட்டி நெய்யை தடவி வெறும் இளஞ்சூட்டில் வச்சு அதில் கண்ணில் ஒத்தனம் கொடுத்துட்டு வர்றதுனால கண்ணு ஒளி வந்து பிரகாசமாக வர்றது பார்க்கலாம். அதாவது நம்மளுக்கு கொஞ்சம் கண் பார்வை கம்மியாயிட்டு வருதுன்னா இப்போ நான் சொன்ன ரெமிடி வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கும் முடியாத பட்சத்தில் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் அட்வைஸ் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ வீவர்ஸ், இந்த காலகட்டத்திலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோன் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம். அதே போல் லேப்டாப்பு சிஸ்டம் இதெல்லாம் நிறைய பார்க்கும்போது கண் பவர் வந்து கம்மி ஆகிட்டே போகிறது வந்து நம்ம எல்லாரும் நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஸோ என்ன செய்யறதுங்கிறது சூழ்நிலை இந்த மாதிரி ரெமிடிஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் பேசுகிற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.